அவங்களோட ப்ரீவியஸா வர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஒரு டீடைல் சொல்ல, அவங்களை நான் ஷூட் பண்ணி கொண்டிருக்கேன் அந்த சீரியல்ல. ஸோ ஐ டோல்டர் இந்த ஐயோ நான் இப்போ கம்பேர் என்ன திரும்பி என்ன இல்லை ஷூட் பண்ண வேண்டியது உங்களோட வேலை குவஸ்டின்ஸ், அதனால ஐ எம் நாட் போயிட்டு. பட் பயப்படாதீங்க, ஐயோ இவங்க திரும்பி பேச வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றதுக்கு தான் வந்தேன். எங்கள் டீம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் டீம். எவ்வளோ சப்போர்ட்டிவ்னா, லண்டன்லேருந்து 4 பேர் வந்திருக்காங்க, முன்னாடி உட்காந்துருக்காங்க. அமித் ஜஸ்ட் எழுந்துங்க, ஒரு ஹலோ சொல்லிடுங்க அமித். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா, கேன் வி ஹாவ் அ ஃபோட்டோகிராஃப் சார்? ஃபார்மேட்டாக இல்லாமல் நீங்க நிறைய பேர் கூட காஃபி குடிச்சிருக்கீங்க, ஏன் நான் உங்க கூட டீ குடிக்கூடாது? நீங்க அசியூம் பண்ணிக்கங்க, இது மாதிரி ஒரு மக் இருக்கு அதுல டீ இருக்கு, அந்த மாதிரி அசியூம் பண்ணிப்பாங்க. அப்படின்னா நடிக்கணும், நான் நடிக்கணும்னா இப்ப எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா? ஏன்னா ஏற்கனவே நமக்குள்ள ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. லாஸ்ட் டைம் உங்க கூட ஒர்க் பண்ணும் போது என்ன கொண்டுட்டீங்களே, என்ன பண்றது? நான் கிளியரா சொல்லிட்டேன், நீங்க வந்து அட் த டைம் நீங்க டெரரிஸ்ட். You put me in a situation like that. இப்போ வந்து நீங்க கம்பேர், so shoot questions, go ahead. Definitely அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வல்லதேசம், பியூட்டிஃபுல்லான டைட்டில். அண்ட் இந்த டைட்டில் கேட்கும் போது எங்க இருந்தோ அந்த உற்சாகம் தானாவே வருது, அந்த அளவுக்கு ஒரு கேட்சியான ஒரு டைட்டிலும் கூட. வல்லதேசம் படத்துல உங்க ரோல் டிஃபரண்ட் தானே? ஆமா, ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் எப்பவுமே கொஞ்சம் கிளியர் ஸ்ட்ராங் நல்லா திங்க் பண்ணுற ஃபீமேல் அந்த மாதிரி ரோல்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், கொஞ்சம் ஸ்டைலைஸ்ட். அப்புறம் அந்த யூகேல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு லுக்கு. அதுக்கப்புறம் கையில் துப்பாக்கி வேற கொடுத்துட்டாங்க, ஹவு கேன் ஐ சே நோ? அண்ட் கம்ப்ளீட்லி ஷார்ட் இந்த யூகே. யூகே டெக்னிஷியன்ஸ் அண்ட் டீமோட இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கலாம் very disciplined, very organized, and at the same time very friendly, so really nice experience. அப்ப அது இந்த வலதேசம் படத்தை பொறுத்தவரைக்கும் முழு திரைப்படமும் UK ல தான் ஷூட் பண்ணாங்க? No, we large portions நாங்க UK ல ஷூட் பண்ணோம், and நிறைய portions நாங்க மெட்ராஸ்ல தான் ஷூட் பண்ணோம். அதுல என்ன தெரியுமா சந்தோஷமான விஷயம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால நான் திரும்பி இன்னும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் ப்ளீஸ். ஏன்னா 25 வருஷத்துக்கு அப்புறமா நாசர் சரோட திரும்பி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு திரும்பி கிடைச்சிச்சு. So I really felt very happy. You know, another thing, வலதேசத்தில் நிறைய ஃபர்ஸ்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. நம்ம எல்விஎம் எல்வி முத்துக்குமார் சாமி, அவர் வந்து அந்த அவர் கம்போஸ் பண்ண பாட்டுக்கு சிம்பு பாடியிருக்கார்ல, அது ஒரு ஒரு கனெக்ட் இருக்கு. ஏன்னா காஃபி வித் அனுவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் சிம்பு அண்ட் விக்ரம் சார் தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஷூட். ஸோ அது ஒரு கனெக்ட். தென் நாசர் சார் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, அந்த கனெக்ட். நந்தாக்கு ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ லாட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன் திஸ் மூவி. அண்ட் அஃப்கோர்ஸ் சில்வர் ஸ்க்ரீனில் நான் அப்படி பார்த்து ஐ திங்க் அதான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ நிறைய கனெக்ட்ஸ் இருக்கு. யா, குட் டு ஹியர். ரொம்ப ஜோஷா இந்த படத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி, ஓகே அப்படி பார்க்காதீங்க, பயமா இருக்கு, எங்கேயாவது கண்டு வச்சிருப்பீங்களே, ரொம்ப டெரரா இருக்கு எனக்கு. அட்லீஸ்ட் இந்த படத்துடைய டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பத்தி? ஓ எஸ். ஸோ மிஸ் இமானுவல், மிஸ் ரவி, இவங்க ரெண்டு பேரும் ரியலி ரியலி லவ்லி பீப்புள். அவங்க வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ், அதாவது ஒருத்தர் யூஎஸ்ல இருக்காரு ஒருத்தர் யூகேல இருந்தாலும் அவங்களோட இன்வால்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. தேவர் வெரி இன்வால்வ். ஆனால் அதே சமயம் நந்தாக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம், இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. ஆனால் தே ஜஸ்ட் கீப் அன் ஓவர் வியூ அண்ட் சி என்ன இது போயிட்டுருக்கா அது போயிட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அப்பப்போ மிஸ் இமானுவல் வந்து எனக்கு டியூனா சாண்ட்விச் கொடுப்பாரு, அதனால ஐ ஆம் வெரி ப்ளீஸ்ட். சாந்தி ரொம்ப டேஸ்டா இருக்கும் தெரியுது.